ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ நம்ம மைன்க்ராஃப்டில் நம்ம நட போகிறோம். இன்றைக்கி மைண்ட் கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரீ ஹவுஸ் நம்ம வந்து போய் போன பாட்டில் இப்போ என்ன சொல்லியிருந்தோம், ட்ரீ ஹவுஸ் கட்டி அவரோ அந்த நெக்ஸ்ட் பாட்டில் அப்படி சொல்லி பந்தாலாம் விட்டுருந்தோம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த பந்தாலாம் ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டாக கட்ட போகிறோம். ஓகே, நம்ம எப்படி கட்ட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸ் செஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி ஜங்கிள் சாப்பிட்லிங்ஸ் பண்ண 4 மரம் வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் வச்சு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா வீடு பண்ண கொஞ்சம் லைட் ஆக்ஷனாக இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம நைட்டு அப்படி மாடிஃபை பண்ணிட்டே இருப்போம் அடிக்கடி. இது நம்ம கிடச்ச அந்த மெயின் ஷாஃப்டில் கிடச்ச பொருட்கள்லாம் பண்ண அப்படியே அழகாக வச்சுட்டு நம்ம என்ன போக வேண்டியதான். ஓகே, இந்த ஃபார்ச்சூன் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கிடச்சுன்னா, ஃபார்ச்சூன் புக்ஸ் தென் பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி வாங்கினது. தென் கையில் ஸ்வார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ஷன் பண்ணது தனியாக வீடியோ போடல, என்ஷன் பண்ண வீடியோ போடணும்னு தான் நினச்சேன், பட் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் தனியாக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கேன் சொல்லிட்டு தான் அப்புறம் தான் தோணுச்சு. ஸோ சொல்லிட்டு தான் விட்டாச்சு. தென் இப்போ பார்த்து நம்ம மைண்ட் சரி ட்ரீ யூஸ் பண்ண கட்ட ஆரம்பிக்கலாம். அது பண்ண நமக்கு வந்து ஆக்ஸ் பண்ண மெயினாக தேவைப்படும். ஸோ அந்த ஆக்ஸ் எடுத்து நம்ம போக வேண்டியதான். தென் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த மந்த்துக்குள்ள டார்கெட் 90 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம். ஓகேங்களா, தென் வீடியோ பண்ணால் கொஞ்சம் பயனில்லை, கொஞ்சம் சிலப்போ வரும் சிலப்போ வராது, அது மாதிரி தான் பையனா கொஞ்சம் இப்போ ஒரு 1 வீக் பையனா அப்படி தான் இருக்கும். காரணம் எக்ஸாம் சொல்லியாச்சு. தென் ஓகே, இப்போ நம்ம என்ன வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு பார்த்தா ஓடி போயிட்டு ஒரு ஆக்ஸ் பண்ண செஞ்சிடலாம். தென் ஆக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணால் கொஞ்சம் நிறைய இடத்துல பண்ணால் கொஞ்சம் ஸ்பீட் மோஷன் பண்ணலான்ருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பெரிய வீடியோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரீஸ் கட்டினா சாதாரண விஷயம் இல்லையோ, ட்ரீ எடுக்கணும், சீரஸ் எடுக்கணும், அது வைக்கணும், நிறைய வேலை இருக்கியா. ஸோ அதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சில இடத்துல பார்த்தா ஸ்பீட் மோஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம போய் பார்த்தீங்கன்னா அந்த போய் ஓட்டு பையன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையனை கட்டி முடிச்சிருக்கோம், ஒரு பாட்டை பையன் கட்டி முடிச்சாச்சு. தென் நம்ம திருப்பி பார்த்தா எதுக்கு போகிறோம்னா, அந்த ரீப்ளான் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த பிளான்ஸ் பையனை ரீப்ளான் பண்ணிவிட்டு போய்னா போன் மீல் பையனை எடுத்து வந்துடுவோம். கொஞ்சம் வுட்ஸ் பையனை கம்மியாக இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு பையனை போன் மீல் பையனை செஞ்சுட்டு திருப்பி பண்ண வுட்டு தான் கலெக்ட் பண்ண போகிறோம். வுட் கலெக்ட் பண்ணால் பெரிய கொஞ்சம் வேலை தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ போட்டால் கொஞ்சம் அது டைம் வேஸ்ட் தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணால் டக்குன்னு ஓட்டிடுவோம் அதை. ஓகேங்களா, ஸோ பையனை டக்குன்னு பையனை போட வேண்டியதான். நம்ம மாதிரி அன்மல் ஃபார்ம் பண்ணவே தேவைப்பட இருக்கு, அது அடிக்கடி அன்மல் பண்ண உள்ளே நின்றுட்டுருக்காரு, அது பாட்டுக்கு ஆடு நிற்கும், அது பாட்டுக்கு மாடு நிற்கும், அது பண்ணி நிற்கும், அப்படி நின்றுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மாப்ஸ்லாம் உள்ளே வராது, பிரச்சனை இல்லை. ஸோ அன்மல் ஃபார்ம் பண்ணால் இதுதான் அனிமல் ஃபார்ம், நீங்கள் கேட்ட அனிமல் ஃபார்ம் இதுதான் அப்படின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. தென் நம்ம போக போக அனிமல் ஃபார்ம் பண்ண பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தா வுட்டு போய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு தான். நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி அதே ஸ்பீடில் அதே மியூசிக்கோடு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, பார்த்தீங்கன்னா வுட்டு பையனை கலெக்ட் பண்ணல கடைசி வரையும். என்ன ஆச்சு, சரி நம்ம வந்து ஷேர்ஸ் பையனை யூஸ் பண்ணி ஷேர்ஸ் பையனை கலெக்ட் பண்ணிட்டேன். ஐயா அந்த ட்ரீஸ்க்கான பேர் என்ன, அது பேர் தெரியலங்க, ட்ரீஸ் லீவ்ஸ் பையனை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பையனா வந்து அதை வச்சு தான் பையனா வந்து ஃபுல்லாக டெக்கர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பையனா கன்ஃபார்ம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் பையனை செஞ்சாச்சு. ஓகே, பையனை கலெக்ட் பண்ணியாச்சு. தென் பையனா நம்ம வந்து பையனா போன் யூஸ் பண்ணி அங்கேயும் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேறு என்ன வேலை கட்ட தான் போகிறோம். திருப்பி இங்கே பண்ணி பிளான் பண்ணி வச்சுருவோம். அப்படியே இங்கே, அப்படியே இங்கே, அப்படியே இங்கே, அப்படியே இங்கே. ஓகே, பிளான் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து பையனா கட்ட பையனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷேர்ஸ் இருக்குது, ஷேர்ஸ் உள்ள உள்ள தான் உடச்சு விட்ருவோம். உடச்சுவிடு, உச்சுவிடு. ஓகே, 40 இருக்கா? ஓகே, அப்படியே அங்கே வந்து வச்சு விட்ருவோம். ஓகே, வேணும் வச்சாச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தென் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே இந்த வீட்டை போய் நடத்து விட்ருவோம். தென் நம்ம என்ன பிளான்லாம் வந்து பண்ணிட்டு வரல, எப்படி கட்டணும், வீடியோலாம் பார்த்து கட்டிடல, நான் பாட்டு பண்ண கட்டிகிட்ருக்கேன் அது தோன்றுறது. எனக்கு இப்படி தோணுச்சுன்னு டக்குன்னு வந்து 4 மரத்தை வச்சு அந்த சென்டரில் மட்டும் விட்டு வச்சுக்க அப்படின்னு அப்படி தோணுச்சு.
சப்படி தான் பண்ணிட்டு நான் வீடியோலாம் பார்த்துட்டு கட்டல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்து கட்டலங்க, நான் பதிலுக்கு சந்தமாக கட்டிகிட்டு இருக்கேங்க. ஸோ நான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் பார்த்தீங்க எனக்கு தோண்டாத கட்டிகிட்ருக்கேன், இப்போ என்ன தோணுதோ கட்டிகிட்ருக்கேன். மற்றபடி நான் டூட்டோரியெல்லாம் பார்த்து கட்டிட்டுல. ஸோ டோன்ட் திங்க் லைக் தட். ஓகே, இப்போ நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து உட்டு தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம உட்டு போய் நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஓகேங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி கொஞ்சம் பாதிக்கிட்ட அப்படி முடிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து கட்டலாம் பண்ணல, டேரெக்டாக பார்த்து போட்டுட்டேன். ஒன்று பாதினா ஒரு ரெண்டு சைடு பதிலாக முடிச்சிருக்கோம், மற்றபடி பெரிய வேலை முடியல. நிறைய வேலைகள் இப்போ இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்போ நம்ம ட்ரிகர்ஸ் பண்ணி இப்படி தான் கண்ட்ராகவே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம என்ன இப்போ வந்து உள்ளே தான் போய் நெக்ஸ்ட்டு போய் மாடிஃபை பண்ணணும். இந்த ரெண்டு விட பண்ண ஒரு அன்ஷேப்பாக இருக்குல்ல, அப்படியே உடச்சுட்டு இதே வேணும் உடச்சுட்ருவோம். ஒன் கரெக்டாக தான் வைக்கிறோம். இருங்க, எப்படி நான் இது எப்படி வைக்கணும், இப்படி தான் வைக்கணும், அதை இப்படி வைக்கணுமா? இருங்க, தப்பாக இருக்குங்க. எப்படி இது எப்படி இருக்கு, ஒரு நேராக தானே இருக்குது. ஓ, அவனை கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அப்போ. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா, ஓ இப்போ கரெக்டாக தான் இருக்காது. இருங்க, ஓ கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரெண்டு விட்டு தான் தப்பாக வச்சுருக்கேன். ஒன்றே வேணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன இது போய் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போய் தான் அடுத்து கட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ஷேர்ஸ் பண்ணி டக்குனு வச்சு நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதான் அப்படியே. ஓகே, அப்படியே உடச்சி விட்டு இங்கே ஒன்று, அப்படியே கொஞ்சம் மேலாட ஒன்று. ஓகே வச்சுட்டோம். தென் திருப்பி போதுன்னா டக்குனு கட் பண்ண வேண்டியது ஷேர்ஸ் வச்சு பண்ணி. ஓகே, கட் பண்ணியாச்சுன்னு. ஓகே, இப்போதைக்கு இப்போ நான் ஃப்ரண்ட் லைன் பார்க்க எப்படி இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் நான் கட் பண்ணுவோம், இதை உடச்சி விட்ருவோம். ஓகே, இப்போ போய் இந்த இடம் கட்டணும், இந்த பிளேஸ் போய் கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மள்ட உட் இருக்குது, 47 உட் இருக்குது, நம்ம இப்படி கிட்ட கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ என்ன பையனா இந்த சைடு மாதிரி கட்டி முடிச்சாச்சு. தென் பையனா இப்போ வந்து மேலே பையனா ஃபில் பண்ண வேண்டிதான். ஸோ பையன் ஒரு பிளாக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு. இப்போ பையனா மேலே இது எனக்கு என்னென்னு தெரியல, இந்த வெர்ஷன் கன்ஃபார்ம் பண்ணால் பக் தான் ஆகுது ரொம்ப. ஸோ என் ஃப்ரெண்ட் பையன் சொல்லிட்டு இருந்தான், ஏன்னா பக் ஆகுது இப்படி ரொம்ப பக் ஆகுது வெர்ஷன் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தான். சரி, பக்கு தானே என்ன இப்போ என்ன போகணும்னு நினச்சேன். பட் பையன் இவ்வளோ பக் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. சார் பிளாக் பையனா அந்த டீஸ் பையனை ப்ளேஸ் பண்ணி டக்கன் பண்ண பக்காக இப்போ என்ன மறைஞ்சு போது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன அப்படியே போய் மேலே போய் கார் பண்ண வேண்டியதான் ஃபுல்லாக சுற்றி. ஸோ என்னடா இவ்வளோ ஸ்பீட் மிஷின் போட்டுருக்கேன்னு யோசிப்பீங்க. பட் என்ன பண்ணுறதுங்க, ஏன்னா வீடியோ லென்த்தாக வந்தால் ஸோ அதுவும் பற்றின பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான், நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்க போய் நான் அடுப்பாக இருக்கும் லைட்டாக. ஸோ இப்படி போட்டால் தான் இப்போ கொஞ்சம் உண்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன ஐடியா இருக்குன்னா எனக்கு இப்போ கொஞ்சம். ஓகே, பிளாக்ஸ் போயினா ஏ உடந்தாண்டா, நான் எவ்வளோ தப்பிச்சேன். இப்போ ஒரு பிளாக் போயினா கீழே அதை அடைச்சுட்டான்ட்டுருங்க. ஏங்க ஃபுல்லாக அடைச்சுட்ருவோம், அதை ஃபுல்லாக பேசாமல். ஏங்க நான் அப்போ என்ன கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேசுகிறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா பையனா வந்து கீழே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது பையனா சரி லேடர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு லேடர்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதே அது சும்மா சரி அதை சரி அதை வந்து கட் பண்ண நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அதே பையன் ஸ்பீடில் போட்டுவிட்டேன். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உட்டால கார் பிளான்னு பார்த்தேன். மேலே நிற்கிற மேலே தான் மெயின் ரூமே இருக்குது. ஸோ உட்டால கார் பிளான் பார்த்தேன் கீழே ஃப்ளோரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா சரி லீஃப்ஸால கார் பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பையனா லீஃபி பையன் யூஸ் பண்ண போகிறோம், லீஃபி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் ஃபஸ்ட்டு.
டெக்னோயிடா. ஓகே வச்சாச்சு. தென் இதெல்லாம் பையன் உடச்சி விட்ருவோம் மேலே உள்ளது. ஓகே இந்த ஒரு ஐட் இந்த ஒரு பையனை ஃபுல்லாக உடச்சி விட்டோம் பையன் ஒரு பிளாக் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஒரு 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 பிளாக்காக பையனை ஏற்றுவோம். அது மாதிரி ஏற்றுவோம். என்ன பண்ணுவோம்னா பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரீ ட்ரீ இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில இந்த வுட் லாக் வச்சு என்ன பண்ணுவாங்க மேலே கீழே ஃபுல்லாக உள்ளாக வச்சுட்டு மேலே தான் மேலே ட்ரீ வைப்பாங்க. பட் நான் பண்ணுவேன் ஃபுல்லாக ட்ரீ லாக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வுட் லாக் வேணால் சில இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ட்ரீ எப்படி இருக்கணும், ட்ரீ பார்த்திங்கன்னா ட்ரீயோட வுட் லாக்கு தென் பார்த்திங்கன்னா லீவ்ஸு. ஸோ இப்போ என்ன இது பார்த்திங்கன்னா ஒர்க் பிளான் வேணாலும் இருக்காது. ஸோ என்ன ஒர்க் பிளான் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணோன்னா சப்போஸ் நீங்கள் பெட்டு பெட் ப்ளேஸ் பண்ணணும்னா அந்த லீஃபில் ப்ளேஸ் பண்ணுறது அதுக்கு வைக்கிறது. தென் லேண்டின் ப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் தான் பார்த்திங்கன்னா உள்ள கொஞ்சம் பேச முடி போகிறேன். தென் தென் அப்புறம் என்னென்னா அந்த உட்லாகையும் போனால் அப்படியே தெரியாது உட்லாக வச்சுருக்கேன்னு தெரியாது. அது கொஞ்சம் மறைச்சி அப்படி அழகுபடுத்தி தான் பிளேஸ் போகிறோம். பார்க்கறது போய் ரியல் ட்ரீ மாதிரி இருக்கணும். அதான் பையனா என்னோட ஆசை. ஸோ பையனா அது மாதிரி பையன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே பையன் பக் ஆகுது பார்த்திங்களா, நான் ஒரு பிளாக் வச்சா திருப்பி அந்த பக் ஆகுது என்ன பண்ணுறதுண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உட்லாக வந்து உடச்சி விட்ருவோம். இந்த ரூம் பத்தமான தெரியல, ரொம்ப சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு இங்கே ஒரு பெட் வைக்கவே போதும் போல இருக்குது. ஏ ஏறி உடச்சு விடு உடச்சு விடு உடச்சு விடு உடச்சு 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 அப்போடா ஹியூமா அப்பா. ஸோ இந்த ஊ இந்த இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கணும். டக்குனு ஒரு பிளாக் கீழே உடச்சோன்னா டக்குனு கீழே வந்துடுவோம். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் கேள்வி ஹேண்டில் பண்ணணும் இங்கே. ஓகே தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு தென் இதை உடச்சி விட்ருவோமா, மேலே ஏறிப்போம். இதை உடச்சி விடுவோம் ஃபஸ்ட்டு, மேலே உடச்சி விட்ருவோம். இப்போ என்ன எதை உடைக்கலான்னு எனக்கே தெரில, சுத்தமாக ஐடியா இல்லை. நான் அப்போ வீடியோ பாட்டு வந்தால் கூட டக்கன் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ நான் ஓனாக பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணல, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்னு ப்ரிப்பேர் பண்ணதுன்னா சுற்றி நாலு பிளாக் நாலு ட்ரீ வச்சுட்டு அண்டில் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணணும் எங்கே வைக்கணும் அதெல்லாம் பிளானே பண்ணல, சுத்தமாக அப்படியே வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. நான் ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது பண்ணுவோம், ட்ரீ ஹவுஸ் கட்டுறோம் அவ்வளோதான். என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறலாம் கிடையாது. டெக்கன் ட்ரீ ஹவுஸ் அவ்வளோதான், ட்ரீ ஹவுஸ்னால் ட்ரீ ஹவுஸ் டெக்கன் கட்டுறோம் அவ்வளோதான். சரி ஓகே இப்போ போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வச்சுருவோம். நம்ம ஒரு லேயர் போய் நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போய் சுற்றி சுற்றி வைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்க ஃபைனலி பார்த்திங்கன்னா முடிச்சாச்சுன்னு சொல்ல மாட்டேன், முடிச்சு பாதி முடிச்சிட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் தான் வைக்கிறதால. ஸோ மேலே பார்த்திங்கனா கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணிட்டு கிளாஸ் மட்டும் தான் வைக்கிறதால. ஸோ நம்ம என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பண்ணால் வைக்க பண்ணுறேன். ஏன்னா வேணால் எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே நிறையா காப்பி பார்த்திங்கனா வந்துருச்சு, நிறைய வாட்டி கட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ரொம்ப டைம் எக்ஸ்டெண்டானாலும் சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுறேன் லேட்டாக. ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் பில்லேஜில் போய் நின்றுட்டுருக்கேன், நான் கட்டி முடிக்கல. ஸோ பையனா லைட்டாக கட்டிகிட்ருக்கேன், லைட்டாக கட்டிகிட்டு இருக்கும் போது தான் பிள்ளேஜ் பையன் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் நடித்த பையன் எனக்கு என்ன கிடைக்கும்னா பேட் ஓமன் பையனு கிடைக்கும். ஸோ அதாச்சும் ரைட் பண்ணலாம். ஸோ பையனா எப்படி வந்தாங்கன்னு தெரியல, நான் பார்த்து இங்கே கட்டிகிட்டு இருக்கும் போது பையன் டக்குனு வந்துட்டாங்க. நான் கட்ட வேண்டியது லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ பையனா எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியல அவங்க. ஸோ பையன் என்ன நம்ம போய் அடிக்கலாம், அவங்க போய் அடித்து பையனா கொள்ளுவோம். நல்லா போனீங்க இதே தம்பிங்களா, ஹோய் மிஸ்டர்ஸ் இருக்கீங்களாடா, நீங்கள் இப்போ தாங்க பார்த்தேங்க இவங்களை, நீங்கள் இங்கே தான் போயிட்டு இருந்தாங்க எங்கே அதை அப்படியே காண போயிட்டீங்க. ஏய் தம்பி பிளேஜஸ் காண போயிட்டீங்களா, சரி ஓகேங்க அவங்க காணா போனால் போட்டும். நம்ம என்ன இப்போதைக்கு இப்போ என்ன ஒரு வித்தியாசமாக என்ன ஒரு பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரீ ஹவுஸை, நான் எப்படி இருக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேடிட்டுருப்போங்களே, இங்கே காணும் போல இருக்காங்களே. ஓகே இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்க. ஓகே அப்புறம் இப்போ மாதிரி ட்ரீ ஹவுஸ் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு லைட்டாக பையன் கொஞ்சம் கிளாஸ் லாச்சு மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நான் காமிக்கலன்னா என்னது கொஞ்சம் காப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. காப்பினா ரெக்கார்டிங், நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் மேலே கிட்ட வந்துருக்குன்னு சொல்லுவாங்கண்ணே, அதுமாதிரி பையன் வந்திருக்கு. ஸோ நான் கம்மி பண்ணி தான் அதெல்லாம் போகணுண்ணா, கொஞ்சம் சிலது இந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் பையனாக போகணும். 30 மினிட்ஸ்லாம் பையன் சும்மா இல்லை, ஸோ பையன் உங்களுக்கு டைம் இருக்கணும் பார்க்குறதுக்கு.
நமக்கு வந்து நெட் கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கணும். ஸோ ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் வந்து நான் டைம் கம்மி பண்ணேன், எனக்கு அது காமிக்காது போன காரணமே. ஸோ இப்போ நீங்கள் அரை மணி நேரம் தான் நீங்கள் பார்க்குறது டைம் வேஸ்ட் தானே. ஸோ கொஞ்சம் நேரம் 20 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தா கூட ஓகே, கொஞ்சம் அரை மணி நேரங்கிறது கொஞ்சம் 2 ஓவர் டைம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இப்போ என்ன 20 மினிட்ஸ்க்கு மேலே மோஸ்ட்லி எந்த வடிவும் போடுறதில்ல. ஓகே தென் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எங்களுக்கு காணா போயிட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போக வேண்டிதான். ஓகே என்ன இங்கே தானே நின்றுருந்தாங்க, எப்படி இங்கே தானே நின்றுருந்தீங்க, அது கூட மறைஞ்சி ரீஸ்பான் ஆகிட்டீங்களா? எப்படி ரீஸ்பான் ஆனதுக்கு வழியே இல்லை, ரீஃபண்ட் ஆனது தேவையே இல்லையா? எப்படிங்க ரீஸ்பான் ஆவாங்க, எப்படிங்க ரீஸ்பான் ஆகிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கூட இல்லை. ரீஸ்பான்னா டக் இங்கே வில்லேஜ் தானே நின்று இங்கே வேணா இங்கே வில்லேஜ் அட்டாக் பண்ணால் வந்திருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜில் அட்டாக் பண்ணால் இங்கே அட்டாக் பண்ண இங்கே தான் அட்டாக் பண்ணும். பட் இங்கே வில்லேஜர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் பிடிச்சிட்டு வந்து போடல. ஸோ அப்புறம் எப்படி பிள்ளைசஸ் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தென் டக்குன்னு காண போகிறது வாய்ப்பு தெரியல. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ் பையன் இப்படி தான் பையன் இருக்குது. மேலே மேலே போய் காமிச்சிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பையன் நம்ம கீழே பேசுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பையனா ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பையன் பண்ணுவோம்னா இப்போ பையன் அந்த பாட்டை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பையன் இது கண்டினியூஸ் பண்ணலாம். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் பண்ணால் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போய் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். 90 ஸ்கிரிப்ட் அடிக்க ட்ரை பண்ணுறோம், அடிப்போம். ஓகே பாய்.